கோவையில் மாதவிடாய் பிரச்சினையால் சுத்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற கல்லூரி மாணவி ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கோவை மாவட்டம் கோவை புதர் நேதாஜி நகரைச் சேர்ந்த சத்யபிரியா என்பவர் அரசு கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் மாதவிடாய் பிரச்சனையால் மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் உறவினர் ஒருவரின் அறிவுறுத்தலின் பேரில் செல்வபுரம் மனோன்மணி சித்த வைத்தியசாலையில் உள்ள சித்த மருத்துவர் குருநாதனிடம் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சத்யபிரியாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து மே ஒன்றாம் தேதி சித்த வைத்தியர் குருநாதன் மீது செல்வபுரம் காவல் புகார் அளிக்கப்பட்டும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை இரண்டு மணிக்கு சிகிச்சை பலனின்றி சத்யபிரியா உயிரிழந்தார் உயிரிழந்த மாணவியின் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனையின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்